நற்பவி 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 ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநாடுடைய சிவனை பற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவை பற்றியும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லோரும் இன்புட்டு இருப்பது இல்லாமல் வேறென்று ஏன் பராபரமே. நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய விஷயம் எப்பவுமே வந்து நீங்கள் பொருளாதாரத்திற்கே சொல்கிறீங்களே, உறவு முறைகளில் உள்ள சிக்கலுக்கு வந்து ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு சில சகோதரிகள் வந்து கமெண்டில் போட்டிருந்தது நான் பார்த்தேன். நான் மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்ஸும் நான் பார்ப்பேன், என்னால் பதில் அளிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் பதில் அளிப்பேன், அப்படி இல்லாத பட்சத்தில் நான் வந்து அதற்கு வந்து வீடியோலையே நான் பதில் சொல்லிடுவேன் மேக்ஸிமம். ஸோ வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் போடுறது எல்லாமே வந்து அது எதை எப்போ வரணும் அப்படிங்கிறது பிரபஞ்சம் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை, கணவன் மனைவிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்குவதற்கும், ஒரு குடும்பத்தில் மனமகிழ்ச்சி இருப்பதற்கும், சந்தோஷம் இருப்பதற்கும், நிம்மதி இருப்பதற்கும், நிம்மதி தான் இன்றைக்கி எல்லாருமே தேடுறது, காசு கொடுத்தா கூட கிடைக்காதது நிம்மதி சந்தோஷம் மனமகிழ்ச்சி எல்லாம் இருக்குது. எங்கிட்ட வந்து நிம்மதி இல்லைன்னு எத்தனை பேர் அலைஞ்சிட்ருக்காங்க, பணம் இருக்குது, புகழ் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, ஆனால் நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக நாலு வாரத்தை பேச முடியல, நிம்மதியாக இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் உண்டு. 829 இந்த எண்ணை எழுதுங்கள், குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். ஃபேமிலி ஹார்மோனி, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய அன்பு மேலோங்கும், பாசம் கருணை அரவணைப்பு சந்தோஷம் மனமகிழ்ச்சி இது மாதிரியானது எல்லாமே அனைத்துமே கிடைக்கும் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். எப்படிப்பட்ட ஒரு அன்யூசுவல் சர்க்கம்ஸ்டன்ஸில் இருந்தாலும், அதாவது ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளே சில நேரம் சண்டை சச்சரவுகளாக இருக்கும். அப்பா வந்து சம்டைம்ஸ் டிஸ்டர்ப்டாக இருப்பார், அம்மா சில நேரம் டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க, இல்லை அவங்களே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, இல்லை குழந்தைகள் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, மாமனார் மாமியார் சண்டை, அதாவது ஒரு குடும்பம் அப்படிங்கிறது அதில் நிறைய இடியாப்ப சிக்கல்களான விஷயம் இருக்கும். அப்பாவுக்கு எதிராக பையனை கேஸ் போடுவாப்புல, பையனுக்கு எதிராக அப்பாவுக்கு கேஸ் போடுவாப்புல, மாமனாருக்கு எதிராக மருமகன் கேஸ் போடுவாப்புல, மாமனார் மாமியார் சண்டையாக இருக்கும், மருமகளுக்கும் மாமியாருக்கும் ஆகாது, மறு மகனுக்கும் மாமனாருக்கும் ஆகாது, இல்லை மருமகளுக்கும் மாமனாருக்கும் ஆகாது, இப்படி எத்தனையோ விஷயங்கள் சீரியல் மாதிரியானது வீட்லேயுமே நடக்கும். நிறைய பேர் வந்து அந்த சீரியல்லாம் பார்த்து தான் அதோட எதிர்வினை தாக்குதல் எதிர்மறையான தாக்குதல் அவர்கள் குடும்பத்தில் வரக்கூடியதாக இருக்கும். சர்க்குரு பழனிசாமி சாமியிலே சொல்லியிருக்கார், டிவி பார்க்கக்கூடாது, பேப்பர் படிக்கக்கூடாது, ஏன்னா நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடியது. இது அவன் நல்ல விஷயத்தை ஏதாவது சொல்கிறானா, பெட்டி செய்தி மாதிரி தான் நல்ல விஷயமே வரும், பெருசு பெருசாக அவரது எல்லாமே வந்து இந்த மாதிரி அங்கே அது நடந்தது இங்கே இது நடந்தது அந்த சம்பவங்களை நான் சொல்ல விரும்பல. ஆனால் உங்களுக்கே தெரியும் தலைப்புச் செய்திகளாக வரக்கூடியது எல்லாமே வந்து ரொம்ப எதிர்மறையான விஷயங்களாகத்தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பப்ளிசிட்டி, அவங்களுக்கு வந்து சர்க்குலேஷன் நல்லா விற்கணும், சேல்ஸ் அதிகரிக்கணும். ஆனால் வந்து மக்கள் எக்கடு கெட்டு போனேன், எனக்கு என்ன, எனக்கு வந்து வியாபாரம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் ஊடகங்களில் நிறைய விஷயங்களை வந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போது இந்த 829 நீங்கள் ஸ்டாண்டிங் பண்ணலாம், இது எழுதும்போது ப்ளூ கலர் எழுதலாம் அல்லது ரெட் கலர் எழுதலாம். ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுனால ப்ளூ கலரில் எழுதுறது ரொம்ப சிறப்பு, எவ்வளோ தடவை வேணால் எழுதலாம். எண்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நோ லிமிடேஷன்ஸ், இன்ஃபினிட்டி லெவல், இட் இஸ் அப் டு யூ, இட் இஸ் யுவர் விஷ், தெர் இஸ் நோ மினிமம் ரெக்யர்மெண்ட், தெர் இஸ் நோ மேக்ஸிமம் ரெக்யர்மெண்ட், வாட் எவர் யூ ரைட் யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் தட் பெனிஃபிட். பயன்பாடுகள் அனைத்தும் நீங்கள் தான் அனுபவிக்கப் போகிறீர்கள். இங்கே தேவை பொறுமை, நிதானம், நம்பிக்கை, விசுவாசம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம், நல்ல மனநிலையிலிருந்து எழுதணும், நல்ல சந்தோஷமான மனநிலையிலிருந்து எழுதணும், வருத்தத்தோடு எழுதக்கூடாது. பொதுவாகவே கடவுள் மனைவிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்க வேண்டுமென்றால் இந்த எண்களை எழுதுங்கள், குடும்ப ஒற்றுமைக்கு இந்த எண்களை எழுதுங்கள், சந்தோஷத்துக்கு இந்த எண்களை எழுதுங்கள், மனமகிழ்ச்சிக்கு இந்த எண்களை எழுதுங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நற்பவி நற்பவி நற்பவி. பிரேம்சந்த் நம்பிராஜன்.